அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமுடைய பார்வையில் கூட்டு குடும்பம் சிறந்ததா தனி குடும்பம் சிறந்ததா? கூட்டு குடும்பம், கூட்டு குடும்பத்தில் இருந்தால் நிறையா பிரச்சனைகள் வருது, அதனால் உறவுகளுக்கிடையே நெரிசல் ஏற்படுது. இதுவே தனி குடும்பமாக இருந்தால் பிரச்சனை வர மாட்டுது. பெரியவங்கனா தனி குடும்பம் போவாதீங்கிறாங்க, இதில் எது சரியானது? அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி என்ன கேட்குறாங்கன்னா, கூட்டு குடுத்தனம் சிறந்ததா தனி குடுத்தனம் சிறந்ததான்ட்டு இப்போ பட்டிமன்றமெல்லாம் நம்ம பேச முடியாது. அது அவங்கவுங்களுடைய பண்புகள், அவர்கள் அவர்களுடைய பொறுமைகள், பெருந்தன்மைகள், அதையெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது எது அவர்களுடைய வாழ்க்கை வசதிக்கு செட்டிங்காக முடியுமோ அது அவங்கவுங்களுக்கு வேறுபடலாம். சிந்தனை மாற்றம் வரலாம். ஒவ்வொரு ஆளுக்கு தனியாக இருக்கிறது பிடிக்கும், ஒவ்வொரு ஆளுக்கும் கூட்டாக இருக்கிறது பிடிக்கும். அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வகையான விருப்பம். ஆனால் எது சிறந்தது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மார்க்கம் சொல்லித்தருவது கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ, அது அந்த குடும்பத்தின் தலைவர்களின் தீர்மானத்திற்கு உட்பட்டது. ஆனால் அவன் கூட்டாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செவ்வனே செஞ்சிடணும். இப்போ உதாரணத்திற்கு ஒருவனுக்கு தாய் தகப்பன் இருக்கிறார், வீட்டில் தான் இருக்காங்க, மனைவி இருக்கா அந்த வீட்டில் தான் இருக்காங்க, மகன் இருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா தான் இது கூட்டு குடும்பம் தானே. இப்படி இருக்கும்போது இப்போ மனைவி தன்னுடைய தாயாரும் இணைந்து அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், மனைவிக்கு பொருளாதார உதவி செய்கிறான், தாய்க்கு நயா பைசா கொடுக்கல, மனைவிக்கு நலம் விசாரிக்கிறான், தாயை ஏறெடுத்து பார்க்கல, மனைவிக்கு தலைவலினா அழுகிறான், தாய்க்கு கண்டுகொள்ளவே இல்லை. என்றால் இவன் கூட்டாக இருந்து புண்ணியம் இல்லை, இவன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்யலை, உருப்படலை. ஒருத்தர் என்ன பண்ணுறான், தாய்க்கு தனியாக ஒரு வீடு அல்லது மேல்தளம் அல்லது பக்கத்து ஒரு வீட்டை பிடிச்சி, தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு தனியாக ஒரு வீடு, தன்னுடைய சகோதரி ஒரு தனியாக வீட்டில், நாலு வீடு எல்லாம் பக்கத்து பக்கத்தில் குடியிருக்காங்க வாடகைக்கு. ஆனால் இவருடைய சேவைகள், தேவைகள், கடமைகள், பொறுப்புணர்வுகள் பகிர்ந்து என்ன செய்கிறாங்க, எல்லாம் கடமைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. இது சிறந்தது தான். அப்போ இதுவும் சரி அதுவும் சரி, ரெண்டுலேயுமே அடிப்படை என்னென்னா, இவன் தனியாக இருக்கிறானோ கூட்டாக இருக்கிறானோ மிக முக்கியமானது. அந்த பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவிமார்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். இதை மட்டும் கவனத்தில் வைக்கணும். அதல்லாமல் இப்போ குடும்பம் கொஞ்சம் பிராடாகும். எப்படி, ஒரு தாய் தகப்பனார், ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க, அதில் மூத்தவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மருமக மகன் மூத்த மகன், இப்போ இளைய மகன் இருக்கான்ல, இந்த இளைய மகனுக்கு இந்த அண்ணி இருக்காளே ஒரு அண்ணிய பெண். இப்படி இருக்கும்போது இந்த அந்நிய பெண்ணாக இருக்கிற இவள் தன்னுடைய குழந்தன் இருக்கிற நேரத்தில் சாதாரணமாக எப்படி முகம் கையை தவிர மற்றது மறைத்திருக்கிறதோ அப்படி மறைச்சிருக்கணும், வீட்டில் அப்படி இருக்கணும். மாமனாராக இருக்காரா அந்த மறைப்புங்கிற கட்டாயம் இல்லை. மாமி இருக்காங்க, கணவர் இருக்காரு, மகன் இருக்கான், கணவருடைய தம்பின்னு வந்துட்டா இந்த மறைவு தேவை. இப்போ என்ன பண்ண போகிறது, ஒரு நாள் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக இதே மாதிரி அவர்கள் குடும்பத்தை ஓட்டுவது என்பது இயல்பா அல்லது சாத்தியம் இல்லாத சிரமமா என்பதை அந்த குடும்பத்தார் பார்க்கணும். இல்லை குழந்தனுக்கு மேலே வீடு இருந்துக்குவார், சாப்பாடு வந்துட்டு போயிடுவார், அது ஹிஜாப் பேணுதல் அது வேறு, ஹிஜாப் அதில் பேணுதல் இல்லை. ஹிஜாப்னா ஆடையில் மட்டும் இல்லை, பேச்சிலையும் சரி, முன்ன பின்ன தெரியாத அண்ணி ஆண்டு என்ன பேசுவோம், தேவையானதை பேசுவோம்ல, அதே மாதிரியான ஒரு எந்த விதமான உரிமைகள் எடுத்துக்கொள்ளாத வகையிலான ஒரு லிமிட்டான பேச்சுகள் தான் இருக்கணும். எல்லா வகையிலுமே அவர் ஒரு அண்ணி ஆண் என்ற கணக்கு தான் இருக்கணும். அப்போ இந்த அடிப்படையில் கூட்டு குடுத்தனத்தில் ஹிஜாப பேண முடியலன்னா என்ன செய்யறது, அப்போ அவருக்கு ஒன்று அந்த சகோதரன் தனிமைப்படுத்தப்படணும், ஒரு வேற வீடோ என்ன ஒரு வசதியாக, இல்லாவிட்டால் இந்த ரெண்டு இந்த தம்பதி தனியாக போய்க்கணும், அப்போ தான் இவ்வளோ பேரையும் பராமரிக்க முடியும். அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து உங்கள் தாய் தகப்பனாருக்கு பராமரிப்பெல்லாம் என்னால் செய்ய முடியாது, அவங்களுக்கு எனக்கு ஒத்து போகலை, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, நாங்கள் தனியாக போயிடலாம் அப்படின்னு மனைவி வந்து கணவனை வற்புறுத்துறான், சரி தனியாக போயாச்சு தனியாக போய், அரைட் இப்போ எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா அது கணவன் ஏற்றுக்க மாட்டார். ஆ கூட்டு கொடுத்தன சிறந்தனா அப்படின்னா முதல்லவா எங்கள் வீட்டுக்கு போகலான்னு இவர் கூப்பிடணும். அதனால் கூட்டு கொடுத்தன தனியாக விட அவரவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாகணும். மார்க்க வரம்புகளை எந்த குடும்ப சூழலில், எந்த வீட்டின் சூழலில், சில பேருடைய வீடு அந்த அமைப்பு செட்டப் இருந்துச்சுன்னா ஓகே, சிலருக்கு அந்த அமைப்பு செட்டப் இல்லைன்னா சற்று பெரிய வீட்டை பிடிக்கணும்,
அல்லது வீடுகள் பிரிக்கணும், அல்லது தளங்களை பிரிச்சுக்கணும், அல்லது பார்ட்டிஷன் பண்ணிக்கணும். ஹிஜாப் பேணுதல் ரொம்ப முக்கியமாக அதில் இருக்கணும். அதுதான் பெரும் பெரும் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு உகந்ததாக அமையும் என்பதை கவனத்தில் கொள்ளணும்.